Hi, welcome to our channel. Today நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோனா பன்னீர் பட்டர் மசாலா. ஒரு கடாயில 2 பீஸ் பட்டர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுல ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் பிரியாணி எல்ல ரெண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி chili 4 போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனும் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஆனியன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பீஸ் இஞ்சி ஒரு ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதங்கட்டும். லாஸ்டா 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சாஃப்ட்டா வதங்கட்டும். இது ஆற வச்சு நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு panல கொஞ்சமா oil விட்டுக்கோங்க. அதுல பன்னீரை லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பன்னீர் லைட்டா ஃப்ரை ஆனா போதும். ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்ல. நம்ம எல்லா பன்னீரையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்திலேயே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மிக்ஸிங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்தி mix பண்ணிக்கோங்க. அதல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேகட்டும். ஒரு லெட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பன்னீர் அதல சேர்த்துக்கலாம். ஒரு 2 பீஸ் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுல லாஸ்டா கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இது வெந்தய கீரை தான். வெந்தய கீரையை காய வச்சு பொடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. Thanks to watch.